அதிசய அற்புதம் நடந்தது, இன்னைக்கும் அற்புதம் அதிசயம் நடந்திருக்கு, நாளைக்கும். தன்னை நம்பிய எல்லோருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உதவிகளை வாரி குவித்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இரண்டு வகையான உதவிகளை இப்போ பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஒன்று, அவர் இருக்கும் திரைத்துறை, அந்த திரைத்துறையில் நலிந்த கலைஞர்களுக்கு ஒரு உதவிகளை அந்த சங்கங்கள் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்ததாக மக்கள் கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு ரஜினி மக்கள் மன்றத்தின் மூலமாக உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கார். எவ்வளோ ஒரு அற்புதமான அந்த டிவிஷன் பார்த்தீங்களா? சரியான நேரத்தில் சரியான நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான நிகழ்வாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இந்த உதவியை பெற்ற மக்கள், திரைப்பட கலைஞர்கள், அவங்க தங்களுடைய பார்வைகளையும் இப்போ பகிர தொடங்கியிருக்காங்க சமூக வலைதளங்களில். அதில் நேற்று கூட நம்ம வீடியோவில் ஒரு பார்த்துருந்தோம், ஒரு நாடக நடிகை வந்து அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை பகிர்ந்திருந்தாங்க. இப்போ ஒரு நடிகர் இயக்குனர் சி ரங்கநாதன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். எப்போ வருவேன், எப்படி வருவேன் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் வருவேன், தர வேண்டிய நேரத்தில் தருவேன்னு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம், நாடக நடிகர்கள், சின்னத்திரை இயக்குனர் சங்கம், சின்னத்திரை நடிகர் சங்கம் ஆகிய சங்கங்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள், அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தாயுள்ளத்தோடு கொடுத்து உதவியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் அப்படிங்கிற மாதிரி அந்த நடிகர் சொல்லியிருக்காருங்க. என்ன ஒரு ஈடுபாட்டான ஒரு நிகழ்வு பார்த்தீங்களா? அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதுமே அவர் வந்து அதிகமாக பேச மாட்டார், ஆனால் அவருடைய செயல்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். இதுதான் அவருடைய தாரக மந்திரம். இப்போ உண்மையாலே அந்த நானும் சில அந்த பயனாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அந்த பேசும் வாய்ப்புலாம் கிடைத்தது. அதில் அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து உண்மையாலே இப்படி தான் சொன்னாங்க. என்னென்னா, எங்களுக்கு வந்து எப்படி கேட்குறதுனே தெரியல, ஏன்னா இப்போ சங்கங்கள்லாம் முன்னாடி மாதிரி அது ஆக்டிவாக இல்லைங்க. ஏன்னா இந்த இவர் நாசர் வந்து தலைவராகவும் விஷால் பொதுச் செயலாளராகவும் இருந்தார் இல்லையா, நடிகர் சங்கம், அதெல்லாம் இப்போ இயங்கலை. எப்படி நாங்கள் பண்ணுறது, எந்த கொண்டு போய் எந்த இடத்துல அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸில் இருந்தோம். இப்போ பெப்சி அமைப்புக்கு நிறைய நடிகர்கள் வந்து பண உதவி கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்திகளை பார்த்தோம். ஆனால் இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற எங்களுக்கு யார் பண்ணுவாங்க, நாங்கள் யாரை போய் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கும்போது தாயுள்ளத்துடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு எங்களுக்கு உதவி செஞ்சார் பார்த்தீங்களா. அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார். அதனால தான் நாங்கள் எப்போதுமே அவர் மேலே அன்பையும் மரியாதையும் பாசத்தையும் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப சரியான ஒரு புரிதல் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த நடிகர் அந்த இயக்குனர் சொன்ன அந்த கவிதைகளை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். தாயுள்ளம் கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக மக்களையும் திரைக்கலைஞர்களையும் நாடக கலைஞர்களையும் எல்லோரையும் சரிசமமான முறையில் அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்காரு. நன்றி.